அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் பிரசாம்பூஜைக்கு பரவாயில்லை, என்ன பண்ணிக்கோங்க. என்னுடைய பேச்சு தொடங்குவதற்கு முதல் இன்னொரு செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். 2 மாதத்துக்கு முன் தமிழ்ச்சங்கம் நடத்திய ஒரு கூட்டத்தில் புத்தகம் புதிது என்ற நிகழ்ச்சியில் ஓவி விஜயன் மலையாள மொழியில் எழுதிய கசாக் இதிகாசம் என்ற நூலை பதிவுகள் ஆசிரியர் ஸ்ரீதரன் அறிமுகம் செய்திருந்தார். அந்த நூலை தமிழுக்கு ஜூமா வாசுகி மொழியாக்கம் செய்திருந்தார். அந்த மொழியாக்கத்திற்காக இந்த ஆண்டு ஜூமா வாசுகிக்கு இந்திய சாகித்ய மாநில பரிசு கிடைத்திருக்கிறது. அவருக்கு நமது வாழ்த்துக்கள். அதை அறிமுகப்படுத்திய பதிவுகள் ஆசிரியர் கிருதரை நாம் நன்றியுடன் கொள்வோம். ஜூமா வாசுகி நல்ல நாவல் ஆசிரியர், கவிஞர், ஓவியர். அவருடைய நாவல்கள் ஒன்று இரத்த உறவு, குடும்ப வன்முறை பற்றிய நல்ல நாவல். அதை சொல்லிவிட்டு இன்றைய பேச்சுக்கு வருகிறேன். இன்றைய பேச்சுக்கள் அரங்கமும் கூத்துக்களும் பற்றியதாக இருந்ததால் என்னுடைய பேச்சையும் உங்களை சம்பந்தமான ஒன்றாக எடுத்துக்கொள்ள நினைத்து நான் அண்மையில் வாசித்து உங்களை தெரிவு செய்தேன். அந்த நூலை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்துடன் இது ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். அதை தொடர்ந்து சில விஷயங்களை ஓரளவுக்கு விரிவாக பார்க்கலாம் நினைக்கின்றேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்ள நூல் பால சரஸ்வதி, ஆர்ட் அண்ட் லைஃப் பை டக்ளஸ் எம் நைட் ஜூனியர் என்பது. அது பால சரஸ்வதி அவர் வாழும் பணிமன தலைப்பில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது, தமிழர் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதன் முதலாவது ஆங்கில பதிப்பு 2010 வெளிவந்துள்ளது. தமிழில் முதலாவது பதிப்பு 2017 வெளிவந்திருக்கிறது, மே 17 வெளிவந்திருக்கிறது. தமிழ் மொழியாக்கத்தை டி.ஏ. அரவிந்தன் செய்துள்ளார். அவர் அதை கிரியா பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. விலை 495 ரூபா, இந்திய ரூபா. இந்த நூல் பிறர் வரலாற்று நூல், அதாவது பயோகிராஃபி. இது எழுதியவர் டக்ளஸ் எம் நைட் ஜூனியர் என்பவர். இவர் ஆங்கிலேய அமெரிக்கர். அவர் பால சரஸ்வதியின் ஒரே மகளான லட்சுமியின் கணவர். அவரும் ஓர் இசைக்கலைஞர். லட்சுமிக்கும் இவருக்கும் ஒரு மகன் இருக்கிறார். அவர் பெயர் அனிருத். அவரும் ஒரு பரதநாட்டிய கலைஞர். பரதநாட்டியத்தை பற்றி சொன்னீங்க, அது உடனால் தான் உணர்ந்திருக்கிறார். ஓகே. நைட்டுக்கும் பால சரஸ்வதிக்கும் குடும்பத்துக்கும் உள்ள, பால சரஸ்வதி குடும்பத்துக்கும் உள்ள தொடர்பு 1960களின் இறுதியில் தொடங்கியுள்ளது. அவர்கள் கலையில் இவர் பங்களிப்பு செய்துள்ளார். நைட் லட்சுமியும் நைட்டும் 1980 திருமணம் செய்துள்ளனர். அவரே பால சரஸ்வதியின் இந்த வரலாற்றை எழுதியுள்ளார். இதை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர் அரவிந்தனும் ஒரு எழுத்தாளர், காலேஜ் போர்டின் முன்னாள் ஆசிரியர், தற்போது தி இந்து நாளிதழ் இணைப்பிதழ்களும் ஆசிரியர். இந்த நூலை வாசித்த போது எம்.எஸ். சுப்புலட்சுமி பற்றி டி.ஜே.எஸ். ஜோர்ஜ் எழுதிய புறசரிதை, அதாவது பயோகிராஃபி நூலும் என்னவில் இடைக்கடை வந்து கொண்டே இருந்தது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். அதை பற்றி வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இரண்டு பேரும் கலைஞர்களின் வாழ்வு குறித்த இரண்டு நல்ல புற வரலாற்று நூல்கள் அவை. அத்துடன் இருவரும் தேவதாச குடும்பத்தைச் சேர்ந்த கலைஞர்கள். ஒருவர் இசைக்கலைஞர் எம்.எஸ். மற்றவர் நடனக்கலைஞரும் இசைக்கலைஞரும், ரெண்டும் சேர்ந்தவர். இந்த நூலில் 7 அத்தியாயங்கள் உள்ளன. அவற்றில் பால சரஸ்வதியின் வாழ்க்கை வரலாற்றுடன் அதன் பின்னணியில் உள்ள மரபு, பரதநாட்டியம், தேவதாசி மரபின் வரலாறு, தஞ்சாவூர் பற்றிய சுருக்கமான வரலாறு, பால சரஸ்வதியின் குடும்ப பாரம்பரியம், வீணதனம்மாளின் வம்சாவளி, மதராஸ் வரலாறு, தேவதாசி மரபு அச்சுறதுக்கான கதை, மயிலாப்பூர் கௌரி அம்மாள், குரு கந்தப்ப பிள்ளை, குருகுல கல்வி, அரங்கேற்றம், பிரம்மஞான சபை, அனிபேசன்ட், முத்துலட்சுமி ரெட்டி, வடஇந்திய இசை, நடனத்துக்கு எதிரான இயக்கம், உதயசங்கர், ருக்மணி தேவி அருண்டேல், ஆர்கே சண்முகம், தேவதாசு சட்டம், சிருங்கார பிரச்சனை, சத்யதிராய் முதலான சிறு சிறு தலைப்புகள், நூற்றுக்கணக்கான கவர்களும் வரலாறும் சொல்லப்பட்டுள்ளன. இந்த நூலை பரதநாட்டியம் பற்றின தகவல் கலஞ்சியமாக நாங்கள் கொள்ளலாம். இந்த நூலில் அரிய புகைப்படங்கள் பல உள்ளன. மயிலாப்பூர் கௌரி அம்மாள், அவரும் பெரிய நடன கலைஞர், பல சரஸ்வதியின் தந்தை கோவிந்தராஜு, வீண தனம்மாள், அம்மனாட்சி அம்மன் கோயில், பால சரஸ்வதியின் அரங்கேற்றம் நடந்த இடம், உதயசங்கர், ஆர்.கே. சண்முகம், கந்தப்ப பிள்ளை, மாமல்லபுரம் கடற்கரையில் சதீந்திராயின் படப்பிடிப்பு, பால சரஸ்வதியின் எம்.எஸ்.-ம் பதின்ம வயல் சிகர் பிடிப்பது போல விளையாட்டாக எடுத்த படம் ஆகிய பல படங்கள் உள்ளன. இதிலுள்ள கலைச்சொற்கள் கடைசி பக்கங்களில் தரப்பட்டுள்ளன. பரதநாட்டியத்தை பற்றிய கலைச்சொற்கள் அவை. பரதநாட்டியத்திற்கான கலைச்சொற்களின் பொருளை பறவை பார்வையில் அறிந்து கொள்வதற்கு அவை மிகவும் உதவும். அத்துடன் சில அருமையான தமிழ் சொல்லாக்கங்கள் பட்டியலும் உள்ளது. இறுதியாக அவரது நூற்பட்டியல் பால சரஸ்வதியை பற்றிய மேலும் அறிவதற்கு உதவக்கூடியது. இதுவே இதை பற்றிய சுருக்கமான பார்வை. அத்துடன் பால சரஸ்வதி பற்றிய இந்த நூலை வாசிப்பவர்கள் கர்நாடக இசை, பரதநாட்டியம் ஆகியவற்றை பற்றி அறியவும், அவற்றை பற்றி மேலும் வாசிக்கவும் இந்த நூல் பெருமளவில் உதவும். பால சரஸ்வதி
சில தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஒரு கனவு கன்னியாகவும் காவிய நாயகியாகவும் இருந்திருக்கிறார். எம் தமிழ் எழுத்தாளர் நான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி, தி ஜானகராமன், சுந்தர ராமசாமி அவரு ஆகியோருக்கு அவரோட நேர்முக அறிமுகம் இருந்துள்ளது. நெல்லையை குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாமா? ஜெயமோகனின் மயில் கழுத்து என்ற சிறுகதை பால சரஸ்வதியை மையமாக கொண்ட கதை. அதில் பெறும் கதாபாத்திரங்கள் ஜானகராமன், சுந்தர ராமசாமி, சுப்புடு என்று கருதப்படுகிறது. நடன இசை விமர்சகரான சுப்புடு பால சரஸ்வதியின் நண்பர். திருபிக்க ரசிகமணி டி கே சிதம்பரநாத முதலியார் ஆகியோர் இவரை தமிழ் அறிஞர்களுக்கு அறிமுகம் செய்துள்ளனர். கல்கி கிருஷ்ணமூர்த்தி இவரின் நாட்டியத்தை புகழ்ந்துள்ளார். அதை சத்யசித்தியையும் பார்த்து பரவசமாக உள்ளார். அப்போது அவர் சிறு பையன். உலக புகழ் பெற்ற நாட்டிய கலைஞர் உதயசங்கர், அவரின் தம்பி சித்தார் கலைஞர் ரவிசங்கர் ஆகியோர் அவரது நடனத்தை கல்கத்தாவில் பார்த்துள்ளனர். உதயசங்கர் பால சரஸ்வதியை தன்னுடன் அழைத்துச் செல்லவும் விரும்பியுள்ளார். இப்போது பரதநாட்டியத்தை பற்றி சற்று சுருக்கமாக பார்க்கலாம் நினைக்கின்றேன். பரதமுனிவர் நாட்டிய சாத்திரத்தில் பரதத்தை பற்றி 6000 செயலுக்கு மேல் 36 அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. சிலப்பதிகாரத்திலும் மணிமகளையும் நடனத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. மாதவி கோவலின் கதை, மாதவியின் அரங்கேற்று காலம் முதலானவை அவை. 6-9 நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட கோவில் சிற்பங்கள் பரதம் பற்றி பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதை காட்டுகின்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள சிவன் கோவிலில் பரதநாட்டியம் கலையாக வளர்ச்சி இருந்ததை பற்றி பார்த்து அறியலாம். சிதம்பரத்தில் உள்ள கோவில் சிற்பங்கள் 12 நூற்றாண்டு உள்ளவை. சிவனின் 108 பரதநாட்டியத்தின் நிலைகள் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. 7 நூற்றாண்டைச் சேர்ந்த பதாமி குகை கோயில்களில் உள்ள நடராசரன் தாண்டவ நடன நிலைகளும் அவற்றையே காட்டுகின்றன. அது 5 உயரமும் 18 கைகளும் உள்ள ஒரு சிலை. சிவனை ஆடல் வல்லுவன் என்றும் தில்லோள் கூத்தன் என்றும் அழைத்திருக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்தில் பரதநாட்டியத்துக்கு சதிர், சதுராட்டம், சின்னமேளம், ராசியாட்டம் என்று பல பெயர்கள் இருந்துள்ளன. சின்னமேளம் என்றால் சதிர், பெரிய மேளம் என்றால் நாதஸ்வரத்துடன் கூடிய தவில் இசை, சதிர் என்றால் அழகு என்றும் பெரிய அளவில் ஒழுங்குபடுத்தப்படாத என்றும் சொல்லப்படுவது உண்டு. பரதநாட்டியமும் நாதஸ்வரமும் கோயில் சார்ந்த கலைகள். 19 நூற்றாண்டுகளில் பரதநாட்டியத்தை வழிநடத்தியவர்கள் நட்டுவனார்கள். அதில் தஞ்சாவூரைச் சேர்ந்த நாதர் புகழ் பெற்றவர்கள். எப்படி வீணதனம்மாளர் முதாதையான பாப்பம்மாள், காமாட்சி அம்மாள் குடும்பம் பாரம்பரிய இசை பரதம் ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றதோ, அதே போல அவர்களும் புகழ் பெற்றவர்கள். அவர்களும் தஞ்சாவூரைச் சேர்ந்தவர்களே. 7 தலைமுறைகளுக்கு மேல் அந்த மரபையும் கலையையும் வளர்த்து வந்தவர்கள் அவர்களே. காவேரி நதிப்படுகை குறிப்பாக தஞ்சாவூர் மிகவும் புகழ் பெற்றதற்கு பல காரணங்கள் உள்ளன. அங்கே எண்ணற்ற கோயில்களும் கோபுரங்களும் வயல்வெளிகளும் உள்ளன. தமிழ்நாட்டில் பல புகழ்பெற்ற கர்நாடக இசை பரதக்கலை ஆகியவற்றின் புறப்படம் அது என்று கூறலாம். மும்மணிகளான முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாசல் கவிராயர் ஆகியோரும், மும்மூர்த்திகளான முத்துசாமி தீட்சிதர், சியாமசாஸ்திரிகள், தியாகரம், தஞ்சாவூர் நால்வரான சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு, நாதஸ்வர சக்கரவர்த்தி, ராஜரத்னம் பிள்ளை, வீண தனம்மாள் போன்ற எண்ணற்ற கலைஞர்கள் அவ்விடத்தைச் சேர்ந்தவர்கள். அடுத்தது அது சோழ பேரரசின், அதாவது கிறிஸ்துக்கு முன்னூறிலிருந்து கிறிஸ்துக்கு பின் 1279 வரை அது தலைநகரம். சோழ பேரரசு தேவதாசி மரபை ஊக்குவித்தது. தேவதாசிகள் தமிழில் தேவர் அடியார்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களில் ஆண்களும் பெண்களும் இருந்தனர். கோவில் திருவிழா காலங்களில் நடனமும் பாட்டிலும் இடம்பெற்றனர். சோழ இளவரசு குந்தவைக்கு 1000 வருடங்களுக்கு முன் நட்டுவனார் ஆடல் கற்பித்தார்கள் சொல்லப்படுகிறது. சோழ பேரரசு வளர குபுரம் வளர்ந்தன, இந்த அமைப்பும் வளர்ந்தது. பின்னர் நாயக்கரன் 1532 1673 வரை அதை ஆண்டார்கள் தஞ்சாவூரை. அதன் பின் மராட்டியர்கள் 1674 1799 வரை ஆண்டார்கள். மராட்டியர்களில் துளாஜராஜா அவரின் பேரன் 2 சரபோஜி மன்னர்கள் பேர் போனவர்கள். துளாஜராஜா மகாதேவ அண்ணாவிரன் நட்டுவனாரை அரசவையில் அமர்த்தினார். அவரின் பேரர்களே தஞ்சாவூர் நால்வர்கள். அவர்கள் அனைவருமே இசை நடனக் கலைகளை வளர்த்தவர்கள். 2 சரபோஜி மன்னர் தான் பேர் பெற்ற சரஸ்வதி மகாரையும் யூனிவர்சிட்டியும் உண்டாக்கியவர் என்று குறிப்பிடத்தக்கள். முத்துசாமி திருச்சியிலிருந்த சரபோஜி மன்னர் அரசவையில் தஞ்சாவூர் நால்வர் என்று பின்னால் குறிப்பிடப்படும் சின்னியா, பொன்னியா, சிவானந்தம், வடிவேலு என்ற 4 சௌர்களையும் அரசு 1798 நியமிக்கின்றார். முத்துசாமி தீட்சிதர் போன்ற பலரிடம் அவர்கள் இசைப்பெயர்ந்தார்கள். இந்த நால்வரும் பெரிய நட்டுவனார்களாக கணிக்கப்பட்டவர்கள். அவர்களை தஞ்சாவூர் நால்வர் என்று பின்னாளில் குழுவெற்றவர்கள். அவருடைய பரதநாட்டியத்தின் வெளிப்படுத்தியவர்கள்.
அவர்களும் கற்ற பல மாணாக்கர் இருந்தனர். குறிப்பாக சென்னை நெல்லியப்ப நட்டுவனார், பந்தநல்லூர் மீனாட்சுந்தரம் பிள்ளை ஆகியோர் அவர்களின் மாணாக்கர்கள். பந்தநல்லூர் பாணி என்ற பெயர் பின்னாளில் பெயர் வருவதற்கு இவரே காரணர். நால்வர்கள் ஒருவரான சிவாந்தத்தின் மகனார் மகாதேவன் அட்டவனாரும் மருமகள்மாரை மகள்மாரை முடித்தவர்கள் இவர்கள். மீனாட்சி சுந்தரத்திடமே ருக்மணி தேவி அரண்டேல் பரதம் பயின்றார். ருக்மணி மயிலாப்பூர் கௌரி அம்மாவிடம் பரதம் பயின்றிருக்கின்றார். பாலசரவதி பத்மா சுப்பிரமணியம் தனஞ்சன் அவர்களும் கௌரி அம்மாவிடம் பரதம் பயின்றவர்கள். மதுரா சங்கீத அக்கடமியில் தங்கப்பதக்கம் பெற்ற கௌரி அம்மாவிடம் சோகம் நிறைந்தது என்பது இன்னொரு கதை. இறுதி காலத்தில் அவர் பஸ்ஸுக்காக மற்றவர்களிடம் கையேந்தி நின்றிருக்கின்றார். வறுமையில் நடந்தபோது அவர் இறுதி சடங்கை செய்ய முடியாமல் ருக்மணி செலவிருக்கின்றார். அதே போல நால்வரின் கதையும் வேறு வகையில் சுவாரஸ்யமான ஒரு பெரிய கதை. அவர்கள் சரபோஜி மன்னருடன் கோபித்துக் கொண்டு விடுகிறார்கள். வடிவேலு திருவாங்கூர் சுவாதி திருநாளிடம் சென்றார். சிவானந்தம் ஆந்திரா சென்றார். சுவாதி திருநாள் வடிவேலுவை தன் அரசபை கலைஞராக நியமித்தார். வடிவேலுவே வயலை நாட்டியத்திற்கு இசைக்கருவியாக எடுத்துக்கொண்டவர். அவர் திருவாங்கூரில் சுவாதி திருநாளுடன் சேர்ந்து மோகினி ஆட்டத்தை கேரளாவுக்கு அறிமுகப்படுத்தினார். அதுவரை கதகளி மட்டும்தான் அங்கே இருந்தது. அவருடன் சென்ற சண்பகலட்சுமி என்ற தஞ்சாவூர் தாசியை அவரின் மோகின் ஆட்டத்துக்காக சுவாய் திருநாள் இரண்டாம் காலமாக திருமணம் முடித்தார். சுவாய் திருநாள் தன் 33வது வயதில் சாக சண்பகலட்சுமி காணாமல் போகிறார். இது ஒரு புலம் இருக்க வீணதனம்மாள் தன் காலத்தில் பெரும் புலன் வாழ்ந்தவர். இவர்கள் அனைவருமே மனகுரீதியாக கலைகளை கற்றவர்கள். இசையை நடனத்தையும் வீட்டிலேயே பலரிடம் கற்றவர்கள். இவர்களின் குடும்பம் தேவதாசி குடும்பம். அந்த மரபை பின்பற்றியவர்கள். 1922 அவர் 4வது வயதில் தஞ்சாவூர் உள்ள கோயிலுக்கு பாலசரஸ்வதியும் கட்டி கொடுக்கப்பட்டவர் தான். அதாவது இவர் பாலசரஸ்வதி. ஓகே, தாம் பாரம்பரியத்தை பண்ணிய குடும்பம் அது. தேவதாசர் பாரம்பரியம் கோயிலுக்கு கோயில் வித்தியாசமானது. இவர் கொட்டுக்கட்டப்பட்டாலும் கோயிலே விடப்பட்டவர் அல்ல. தேவதாசி மரபை பற்றி சில விஷயங்களை இவர்கள் குறிப்பிடுவது உபயோகமாக இருக்கும் நினைக்கின்றேன். அவற்றை சொல்லி பின் பாலசரஸ்வதியை பற்றி தொடரலாம் நினைக்கிறேன். அவரை பற்றி அறுவதற்கு பின்னணியாக அது அமையும். ஏனெனில் தென்னிந்திய நடன பாணிகளின் ஊட்டுக்கண்ணாக விளங்கியது தாய் வழிப்பட்ட தேவதாசி சமூகம். தேவதாசிகள் என்ற தேவரடியார்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக கோவிலை சார்ந்த ஒரு அமைப்பு. தேவதாசிகள் தம் துணைவரை தாமே தேடிக்கொள்வார்கள், பிள்ளைகளையும் பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் ஆண்களுக்கு பற்றப்பட்டவர்கள் அல்ல. தாமே உழைத்து வந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். அவர்கள்தான் தொழில்முறை கலைஞர்களும் உருவானார்கள். 1880களில் பிரிட்டிஷ் மிஷனர்கள் தேவதாசிகள் பாலியல் தொழில் செய்கிறார்கள் என்று பலப்புரை செய்தார்கள். பாலியல் நோய்களுக்கு அவர்களே காரணம் என்றார்கள். கல்கத்தாவில் தனியார் வீடுகள் நாக் என்ற நாட்டியம் நடைபெற்றது. அது நாட்டியம் என்று சொல்லியிருந்த மரபியல். அந்த நாட்டியத்தை மிஷனர்கள் கண்டித்தார்கள். அவர்களே கோயில்களில் அரசவையில் தனியார் வீடுகளில் ஆடியவர்கள் என்று சொன்னார்கள். அந்த பரப்புரையால் தொழில்முறை கலைஞர்கள் பாதிக்கப்பட்டார்கள். மரபு வழி கலையும் பாதிப்புக்குள்ளார்கள். தேவதாசி மரபு எப்படி தோன்றி என்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் பல காரணங்களை கண்டுபிடிக்கின்றார்கள். இவர்கள் பக்தி இயக்க காலத்தில் கோவில்களில் பாட்டுப்பாடி நடனமாடி மக்களை கோவிலுக்கு ஈர்த்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கோவிலின் வளர்ச்சியை பொறுத்தே இவர்களின் தொகையும் இருந்துள்ளது. கோவிலின் தஞ்சையில் பிரகதீஸ்வரர் கோயிலில் 450 பேர் இருந்திருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் இந்த மரபு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்கிறது. குஜராத்தில் 4000 கோயில்களில் 20,000 பேர் இருந்தனர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். குஜராத்தில் உள்ள சோமநாதர் கோயிலில் பூரி ஜெகநாதர் கோயில் அண்மை காலம் வரை தேவதாசிகள் இருந்துள்ளனர். மகாராஷ்டிரம், கர்நாடகம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களிலும் இருந்துள்ளனர். இன்றும் கர்நாடகத்தில் உள்ளனர் என்று கூறப்படுகின்றது. புத்த சமய அது ஒரு காரணம். புத்த சமய வீழ்ச்சி அடைந்த போது புத்த பிகாரில் உள்ள பெண் துறவிகளே தேவதாசியாக்கப்பட்டார்கள் என்ற கருத்தும் உள்ளது. ஏழைகளை சாதியில் ஒடுக்கப்பட்டவர்களை தங்கள் பாலியல் இன்பத்துக்காக இளபிரபுக்களும் பிராமணர்களும் சேர்ந்து இந்த மரபு உருவாக்கினார்கள் என்ற கருத்தும் உள்ளது. இப்படியான கருத்துக்களை வரலாற்று ஆசிரியர் மஜூந்தாரும் ஏற்றுக்கொள்கின்றார். தேவதாசிகள் திருமணம் முடிப்பதில்லை. 2வது தலைமுறை செல்வந்தர்களுக்கு பாக்கியப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்களின் கட்டுப்பாட்டில் அவள் இருந்ததில்லை. தம் கலைகளை வளர்ப்பதிலேயே கருத்தாக இருந்திருக்கின்றார். 1892 தேவதாசிகள் நலனுக்காக இயக்கம் தொடங்கியது. இலங்கையிலும் நார்மனாவிடர் சதுராட்டத்திற்கு எதிராக எழுதியும் பேசியும் வந்ததை நாம் அறிவோம். அதைத் தொடர்ந்து அவற்றை அழியாமல் பாதுகாத்து மொழி உருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எதிரியக்கமும் ஆரம்பமானது.
1910 மதராஸ் ராஜதானி கோயில்களில் ஆடும் நடனத்தை தடை செய்தது. அதை எதிர்த்து கோவிலில் ஆடும் ஆடு நடன மாந்தர்களுக்கு ஆதரவாக சிலர் திரண்டார்கள். இக்கிருஷ்ண ஐயர் பரதநாட்டியத்தை மீளுருவாக்கம் செய்யும் இயக்கத்துக்கு தலைமை தாங்கினார். அதற்கு எதிர்முகாமல் முத்துலட்சுமி ரெட்டி இருந்தார். அவரும் தேவதாசி பரம்பரையில் வந்தவரே. அவரின் தாயார் ஒரு தேவதாசி. ஆனால் முத்துலட்சியம் நவீன கல்வி கற்று சிறந்த ஒரு மேற்கத்தில் மருத்துவராக வந்தார். சென்னையில் புற்றுநோய்க்கான மருத்துவமனை ஒன்று ஆரம்பித்தார். அவரே தேவதாசி பரம்பரையை சேர்ந்தவர் இருந்ததனால் அவரின் கருத்தை பலர் ஆதரித்தனர். தனமார் குடும்பம் தேவதாசி மரபை ஆதரித்தது, அதாவது வாசகர்கள் பேத்தி. இருந்தும் அக்காலத்தில் தேவதாசி மரபுகளை மறைவாகவே செய்தார்கள். சட்டமும் சமூகமும் அவர்களுக்கு எதிராகவே இருந்தது. அதனால் பாலசரதரின் பொட்டுக்கட்டுதலும் அரங்கேற்றமும் கூட மறைவாகவே நடந்தது. அவரின் அரங்கேற்றம் தஞ்சாவூரில் உள்ள அவர்கள் பரம்பரை கோயிலில் பாலாவின் 7வது வயதில் நடந்தது. பாலசரஸ்வதியர் வீணதனம்மாளும் அவரை சேர்ந்தவர்களும் ஆன ஜெயம்மாள், கௌரி அம்மாள், பெங்களூர் லட்சுமி அம்மாள் போன்றவர்கள் தேவதாசி சட்ட மசோதாவை எதிர்த்தார்கள். பழைய மரபை காப்பதற்காக முன்னுழைத்தார்கள். அவர்களுக்கு ஆதரவாக ஸ்ரீ கிருஷ்ண ஐயர், சி பி ராமசாமி ஐயர், கல்கி கிருஷ்ணமூர்த்தி, திரு பி க ரசகமணி சிதம்பரநாத ஐயர் போன்றவர் நின்றனர். பாலசரஸ்வதி 1918 பிறந்தார். இவரை பற்றி கொஞ்சம் தன் 66 வயதில் இருந்தார். அவர் 7வது பரம்பரை தஞ்சாவூர் தாய்வழி சமூக கர்நாடக இசை நடனம் ஆகியவற்றை பயந்த தேவதாசி சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் மூதாதையாரன் பாப்பம்மாள் ஒரு கர்நாடக கலைஞரும் நடனக்காரி. 12வது நூற்றாண்டு மத்தியில் தஞ்சாவூர் அரண்மனை கலைஞர்கள் பாப்பம்மாளும் அவரின் மகள் காமாட்சி அம்மாளும் அரசவை தேவதாசி கலைஞர்கள். அவர்கள் சதுராட்டத்திற்கும் பாட்டுக்கும் பேர் போனவர்கள். வீணதனம்மாள் காமாட்சி அம்மாளின் பேத்தி. பாப்பம்மாள் ஷியாமா சாஸ்திரிகளின் மகனான சுப்ரா சாஸ்திரிகளும் இசை கற்றவர். பிரித்தான காலத்தில் ஆதரிக்க புறவர்கள் அரசர்கள் இல்லாமல் போக பல கலை குடும்பங்கள் போல தஞ்சாவூரிலிருந்து இவர்களின் குடும்பம் மதராசிற்கு செல்கிறது. இவர்கள் ஜோஜ் டவுனில் குடியேறினார்கள். வீணதனம் ஆளுக்கு 4 பெண்கள், ராஜலட்சுமி, ரத்னம்மாள், ஜெயம்மாள், காமாட்சி என்று. பாலசெல்வசு 3வது மகளான ஜெயம்மாளின் மகள். வீணதனம்மாளின் பரம்பரையில் பல இசைக்கலைஞர்கள் இருந்தார்கள். ஜெயம்மாள் நன்றாக பாடுவார். அவரே பாலசரஸ்வதியின் பரதநாட்டிய கச்சேரிகளுக்கு பாடியவர். அதே போல பிருந்தா, முக்தா, நீங்கள் அங்கலிப்பட்டிருக்கலாம் இந்த பிரிந்தத்தை. இந்த பிருந்தா என்பவர் அருணா சாயராமக்கினுடைய எல்லாம் சங்கீதம் பழக்கிறவர். முக்தா சங்கரன் அவர் ஒரு பரதநாட்டிய வரலாற்று ஆசிரியர், இசை வரலாற்று ஆசிரியர். ரங்கநாதன், விஸ்வநாதன் ஆகியோர் பெயர் பெற்ற இசைக்கலைஞர்கள். பாலாவின் தாய் ஜெயம்மாள் நல்லாக பாடுவார். அவரே பாலாவை நடனமாட செய்ய உற்சாகப்படுத்தியவர். ஜெயம்மாள் அவருக்கு மேடையில் பாடுவார். பாலசரஸ்வதியின் குரு கந்தப்பப்பிள்ளை, ஒரு பெரிய மனுஷர், பெரும் மரபுக்குரியவர். அவரின் மூதாதையர் 6 பரம்பரையாக நட்டுவனாக இருந்துள்ளார். பாப்பம்மாளின் சமகாலத்தவரான சங்கமுத்து என்பவரே இவரின் கொப்பாட்டன். தஞ்சை நால்வர்கள் சிவானந்தம் இவரின் பூட்டன். பாலாவின் அரங்கேற்றம் தஞ்சாவூர் காமாட்சி கோயிலுக்கு அருள் அம்மனாட்சி கோயில் நடைபெற்றது. அதற்கு நட்டுவனாக கந்தப்பிள்ளையே நட்டுவனாக இருந்தார். தனமாள் சுயத்தின் அரங்கேற்றம் நடைபெறுகிறது எல்லாரிடம் தெரிந்தபோது அதை ரகசியம் ஆசிரியர். 7 வயதில் எந்த குச்சம் இல்லாமல் மேடை பயம் இல்லாமல் ஆடாமல் கூறப்படுது. ஏனெனில் அவர் 4 வயதிலிருந்தே கந்தப்பப்பிள்ளையிடம் நாட்டியம் பயின்றவர். பின்னர் நடனம் மேடையில் ஆடப்பட்ட போது கந்தப்பப்பிள்ளை பல மாற்றங்களை செய்தார். அதுவரை இருந்த வாத்திய கருவியான துத்தியின் சுருதியை குறைத்தார். பின் துத்தியை முற்றாக நிறுத்திவிட்டார். தும்பராவை புகுத்தினார். துத்தி பெரும் சத்தத்துடன் இசைக்கும் ஒரு கருவி. தும்பராவின் சத்தத்தையும் குறைத்தார். மேலப் பிராப்தியின் மங்களத்துக்காக இந்த 5 நிமிடங்கள் பாடப்படும் நாதஸ்வரத்தை நிறுத்தினார். இது அரங்குக்கு பொருத்தமில்லை என்ற காரணத்தால் தலைப்பாக அணிய மறுத்தார். பக்கவாட்டில் வாத்தியக்காரர் உட்கார வைத்தார். முதல நின்றன்தான் அவர்கள் ஆடுவார்கள். பின்னால் பாடவே இல்லை. கொஞ்சம் முடிக்கணும்னா அந்த புகைப்படங்கள் சிலவற்றை இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் பாசதியை பற்றிய இதுகள் அவர்கள் நீங்கள் புத்தகத்தில் முன்ன வாசிக்கலாம். சரியோ? ஓகே. இன்று ஒரு 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 இது உண்டு. பரதநாட்டியத்தை புறநத்தான செய்கிற ருக்மணி தேவியின் பங்களிப்பு முக்கியமானது. அவரே பரதத்தை நவீன மேடைக்கு தயார்படுத்தியவர். அவர் தேவதாசி பெண் அல்ல, மதுரை பிராமண பெண். அடையாறில் வாழ்ந்தவர். அவன் தந்தை நீலகண்ட சாஸ்திரியார் பிரம்மஞான சபையின் தொடர்புள்ளவர். அதனால் ருக்மணி தேவிக்கு
அன்னி பேசன்றின் தொடர்புகள் கிடைத்தன. 1920 பிரம்மஞான சபையின் உறுப்பினரும் ஆங்கிலேயருமான அருண்டேலை திருமணம் செய்தார். திருமணத்திற்கு பின் உலகம் முழுவதும் பயணம் செய்தார். 1928 ரஷ்ய பலை நடனக்காரி அன்னா பாங்கலா சேர்ந்தார். அவர்தான் இந்த என்ன குலம் கலாஷேத்ராவை உண்டாக்கியவர். சரி, அதுவே ருக்மணியனுடன் அடையாறு கலாஷேத்ராவின் பயண ஆரம்பம். ஆனால் தேவதாசிகள் நடனத்தை இந்த பிராமண பெண்களும் உயர்சாதி பெண்களும் தம் கையில் எடுத்துக்கொண்டனர். இன்றும் தேவதாசி பெண்களும் நடனம் கற்பதற்கு உயர்சாதியினர் பின்னிருக்கிறார்கள் என்ற விமர்சனமும் உள்ளது. பாலசரஸ்வதியின் வரலாற்றை வாசித்த பின் எனக்கு தோன்றிய ஒரு நிழலை உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கின்றேன். பாலசரஸ்வதியின் கணவர் ஆர்கே சண்முகம் ஒரு செட்டியார், ஒரு பெரும் தொழிலதிபர், பொருளியல் நிபுணர், நீதி கட்சியின் ஆரம்பத்தில் இருந்தவர். பின் நேரு அவரை தன் முதலாவது மந்திரசபையில் நிதி மந்திரியாக நியமிக்கின்றார். சண்முகம் பாலசரஸ்வதி நடன கட்சி ஒன்று செல்கிறார். அது 1934. அப்போது பாலாவுக்கு 16 வயது, சண்முகத்திற்கு 44 வயது. அப்போது சண்முகம் மத்திய சட்டசபை அங்கத்தோர் நடனத்தை பார்த்த விண்முறையின் பின்புறம் சென்று பாலாவுக்கு ஒரு மோதிரத்தை பரிசளிக்கிறார். அதைத் தொடர்ந்து தன்னை திருமணம் முடிக்கும் மார்க் எடுக்கின்றார். சண்முகம் ஏற்கனவே திருமணம் முடித்தவர். இப்படியான மன உறவு தேவதாசிகளிடையே இருந்த முறைதான். அவர்கள் தாய்வழி சமூகமாக இருந்ததால் ஆண்கள் அவர்கள் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தையோ செல்வாக்கியோ செலுத்தவில்லை. இந்த செய்தியை சாதாரணமாக டாக்டர் சொல்லி செல்கிறார். இதுதான் எனக்கு பிடிக்கல. பாலாவுக்கும் சமூகத்துக்கு ஈர்ப்பு இருந்தது என்ற முறையில் அவர் சொல்கிறார். ஆனால் அந்த அமைப்பு முறையை டக்ளஸ் கேள்விக்கு உட்படுத்தவில்லை. டக்ளஸ் என்பது இவரை இந்த எழுதின பயோகிராஃபர். ஓகே, ராஜாக்கள், துபாஷிகள், செட்டியார்கள், பின்னர் பிராமணர்கள், ஆங்கிலேய அதிகாரம் தொடர்புள்ளவர்கள், பல செல்வமும் செல்வாக்கும் உடையவர்கள், அப்படியான குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் ஜெயமாலின் கணவர். அப்புறம் ஒரு துபாஷி ஜெயமாலா பாலசுரேந்திரன் தாய். அவர் சூதாளி தன் சொத்துக்கு அழைத்தார். எம்எஸ்என் கதையும் அப்படித்தான். அதுதான் நான் எம்எஸ்ஐ பற்றி வந்தேன். மதுரை சண்முகவடி அவரின் தாயார். அவர்களும் தேவதாஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவரையும் அவர் தாயார் ஒரு பணக்கார செட்டியாளர் சேர்த்து விட பார்த்தார். அதற்கு விருப்பம் இல்லாத எம்எஸ் மதராசு கூடி போனார். சாஸ்வம் அவருக்கு உதவி செய்தார். அவரை திருமணம் செய்து கொண்டார். எம்எஸ் தாயார் சண்முக வடிவத்தை எடுத்து மதராசு கூடி வந்த ஒரு கலகக்காரி. தாயார் அவரை திரும்பி வர சொல்லி எவ்வளவோ முயன்ற போதும் தூகாமல் இருந்து அடம்பிடித்த அவர் சதாசிவத்தின் திட்டத்திற்கு அப்படி உடன்பட்டார். அதுவும் தன் மரபையும் விழுமியங்களையும் மீற முடியாமல் போனதாலா? ஜிஎன்பியை எம்எஸ் விரும்பிய போது அவரை ஏன் அவர் புறக்கணித்தார்? ஜிஎன்பி தேவதாசி பெண்கள் கதைகள் இப்படிப்பட்டதாகவே இருக்கின்றது. இவ்வளவுத்தோடு நான் பார்க்கிறேன். இது பால சரஸ்வதியினுடைய பயோகிராஃபி. இதான் குத்தம். இதை பல இதுகள் இருக்கு. அரும் பார்த்து அக்கள் பார்த்து கூட தெரிவித்தான்.